அன்பிற்கினி அருள்வாக்கு சொந்தங்களே, உங்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். பொது காலத்தினுடைய 12வது வாரத்தினுடைய சனிக்கிழமையாகிய இன்றைக்கு வாரத்தினுடைய இறுதி நாளிலே அன்னை மரியாழை நினைவு கூறுவோம். அந்த மரியன்னையினுடைய நாமத்தை நாம் போற்றுவோம். தரப்படுகின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது அருட்செல்வி அசுந்தா அவர்கள் நமக்காக வாசிக்க கேட்டறிவோம். ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டு. தொடக்க நூலிலிருந்து வாசகம். 18:1-15 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீர் சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரரிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேனிற் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ, நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்கினியவர்களே, லூக்கா நற்செய்தியினுடைய 1வது பிரிவிலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையே இன்றைய நாளுக்குரிய பதிலுரை பாடலாக நாம் கேட்க இருக்கின்றோம். ஆண்டுடைய மேலான இரக்கத்தை எண்ணி மகிழ்ந்து திருவாளர் செல்வன் அவர்களோடு சேர்ந்து இந்த பதிலுரை பாடலை சொல்லி ஜெபிப்போம். லூக்கா 1:1. ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். 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 ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர்வகை கொள்கின்றது. ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார்.
தூயவர் என்பதே அவரது பெயர். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 8 வார்த்தைகள் 5-17 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாம் ஊருக்கு சென்ற போது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையோடு படுத்து கிடக்கின்றான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என்னுடைய வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார். வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ராயேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து அபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோரோடு விண்ணரசினுடைய பந்தியிலே அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்த நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய்பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் ஏசையா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்கினிய அருள்வாக்கு சொந்தங்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய மேலான திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றோம். மனிதன் தன் நிலை உணர்வானேயானால் அவன் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியவனாய் இருப்பான் என்பதுதான் உண்மை. மனிதன் தன்னுடைய தகுதியை அறிந்திருப்பானேயானால் அவன் நிச்சயமாக சமூகத்தை மதிப்பான் என்பதுதான் உண்மையும் கூட. மனிதன் தன்னுடைய வரையறையை, எல்லையை அறிந்திருப்பானேயானால் நிச்சயமாக அவனால் மற்ற பிற அன்பர்களை உயர்வாக கருதிட முடியும் என்பதுதான் உண்மையும் கூட. நூற்றுவர் தலைவனினுடைய வாழ்விலே நாம் இதைத்தான் பார்க்கின்றோம். தன்னுடைய வரையறை அல்ல என்ன என்பதை அவன் உணர்ந்திருந்தான். தன்னுடைய தகுதி என்ன என்பதையும் அவன் அறிந்திருந்தான். எனவே சமூகத்தை மதித்தான். தன்னோடு இருந்த தனக்கு கீழ் பணியாற்றிய பணியாளரை அவன் பரிவோடு நோக்கினான். அதனோடு கூட மட்டுமல்லாமல் தனக்கும் பெரியவராயிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை அவன் உயர்வாக கருத முற்பட்டான் என்பதை இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே சொல்லித் தருகிறது. தன் நிலை உணர்ந்து, தன்னுடைய தகுதியை அறிந்து,
தன்னுடைய வரையறையை அறிந்து நாம் பயணிப்போமேயானால் வாழ்வு உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நம்மாலும் நம்மோடு இருப்பவர்களுக்கு அவர்களுடைய நல்ல உயர்வான எண்ணங்களை மதித்து நாம் பணியாற்றிட முடியும் என்பதுதான் இந்த நூற்றுவர் தலைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடம். உணர்ந்து கொள்ள விழைவோம். இறையருள் என்றும் நம்மோடு இருக்கட்டும். அன்னை மரியாளும் தன் நிலை உணர்ந்து, தன் தகுதி அறிந்து, தன்னுடைய வரையறை என்ன என்பதனை, எல்கை என்ன என்பதனை உணர்ந்து நின்றதாலேயே அவர்களால் கானாவூரிலே தன் மகன் வழியாக அற்புதத்தை செய்ய வைக்க இயன்றது என்பதை நாமும் தெரிந்திருக்கின்றோம். எனவே அந்த மரியன்னையிடமே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறையருள் என்றும் நமதாகட்டும். ஆமென்.